ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டீம் சேனல். இன்றைக்கி இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போக்கிமானோட 3 அன்சால் மிஸ்ட்ரீஸ் பார்ட் 2 அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, ஆஷோட அப்பா யார்? இது வரைக்கும் பல கேள்விகள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் தியரியில் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நிண்டெண்டோவோ இல்லை ஷோப்ரோவோ இல்லை போக்கிமான் கம்பெனி எதுவுமே இதை பற்றி வாய்வை திறக்கலை. ஏன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், இதை பற்றி எதுவுமே சொல்லலை. இதில் என்னென்ன தியரிஸ்லாம் இருக்குது அப்படின்னா, மூணு தியரிஸ் வந்து இருக்குது. ஒன்று ஜியோவானி, இன்னொன்று சில்வர், இன்னொன்று ப்ரொஃபஸர் ஒர்க். இவங்க மூணு பேரும் ஃபாதராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரிஸ் இருக்குது. அப்புறம் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, ஆஷோட அப்பாவும் ஒரு ட்ரெய்னராக இருந்திருக்காரு. அதாவது போக்கிமான் ஐ சூஸ்யூ அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா வந்து பரவாயில்ல, உங்கள் அப்பா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நீ வந்து ஆஷோட அப்பா ஒரு போக்கிமான் ட்ரெய்னர், ஹூ ஹஸ் நெவர் ரிட்டன், இது வரைக்கும் திரும்பி வராத ஒரு போக்கிமான் ட்ரெய்னர், அது ரெட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு பல பேர் வந்து சந்தேகப்படுறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதோட உண்மையான ஆன்சர் வந்து எந்த ஒரு யாருமே வந்து அதை ரிவீல் பண்ணலை. இப்போ வரைக்கும் அதை யாருமே வந்து ஆன்சர் சொல்லலை. உண்மையிலே ஆஷோட அப்பா யார், ஒருவேளை அதை ரெட்டாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு. அப்புறம் வந்து சில்வர் வந்து ஒரு மிகப்பெரிய கண்டெண்டராக இருக்கார். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட இது அந்த எபிசோடில் வந்து ஆஷோட அப்பாவாக இருக்கிறதுக்கு நிறையாவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஃபேன் தியரி இருக்குது. அதுக்கப்புறம் ஜியோவானி பற்றி நமக்கு தெரியும். ஜியோவானி ஒருவேளை ஆஷோட அப்பாவாக இருப்பாங்களான்னு பல பேர் வந்து கெஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ வரைக்கும் அது ஒரு உண்மையான்னு சொல்ல முடியல. ஏன்னா ஜியோவானி ஒரு ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் எதுவுமே அவங்க வந்து சொன்னதில்லை. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் ஓக்கை பற்றி சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து அடிக்கடி எப்போ பார்த்தாலும் டெல்லி அக்கச்சம் கூட சுற்றுறாரு. ஒருவேளை அவர் கூட ஆஷோட அப்பாவாக இருக்கலாமா அப்படின்னு பல தியரிஸ் வந்து இருக்குது. சரி, அடுத்த மிஸ்ட்ரி என்னென்னா, இந்த மிஸ்ட்ரி வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க. அதாவது பேலட் டவுன்லேருந்து விடுபட்ட, அதாவது கேளம்னா மற்ற ட்ரெயினர்ஸ்லாம் யார் அப்படிங்கிறதா இந்த ஒரு மிஸ்ட்ரி. அதாவது கேண்டோ ஸ்டார்டர்ஸ், சார்மேண்டர், பல்பசார், ஸ்குடில், இதை வந்து ப்ரொஃபஸர் ஓக் வந்து ஃபஸ்ட் எபிசோடில் இருப்பார். நம்ம கேரி வந்து ஸ்குடில் எடுத்துப்பான், சார்மேண்டர் எடுத்துகிட்டு அப்புறம் பல்பசார் எடுத்துகிட்டு ரெண்டு பேர் கிளம்புவாங்க. அது யார் அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரில. அதாவது என்ன எபிசோட்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பக்கேச்சை கிட்டே போகும்போது கூட உனக்கு முன்னாடி அந்த பேலட் டவுன் ஆளுங்கள்லாம் இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் போக்கிமான் சென்டருக்கு போகும்போதும் என்ன பவர்ஃபுல்லாக இருந்தான்னு சொல்லுவாங்க, உன்னோட வேகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ்கேடு பேட்ச் வாங்க போகும்போது, அதாவது செருலியன் சிட்டி, அதாவது மிஸ்டி ஜிம் லீடர் இருப்பல அவங்க அக்கா மூணு பேரும், அந்த சிட்டியில் கூட அவங்க அந்த மூணு பேர் வந்து பேட்ச் வாங்கி போயிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மூணு பேரும் அந்த ரெண்டு பேர் வந்து யாருன்னு தெரியாது. அந்த மூணாவது ஆள் வந்து கேரி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். மற்ற ரெண்டு ட்ரெய்னர்ஸ் வந்து ஷோடவுன் அட் போக்கி கோரல் அப்படின்னு ஒரு எபிசோட் இருக்குது. அந்த எபிசோடில் ப்ரொஃபஸர் ஓக் ரிவீல் பண்ணிடுவார் என்னென்னா, மற்ற ரெண்டு பேரும் அவங்களோட ஜேர்னிஸை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு இப்போ வரைக்கும் எதுவும் தெரியல. அந்த ரெட்டு ட்ரெய்னரில் யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரெட்டும் ப்ளூவும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சிலர் வந்து அது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கான பர்ஃபெக்டான ஆன்சர் வந்து இப்போ வரைக்கும் யாரும் கொடுக்கல. அப்போ இவங்க ரெண்டு பேரும் கைவிட்டுட்டாங்கன்னா இந்த பல்பசாருக்கும் சார்மேண்டருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது இவங்க பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அவங்க ஒரு போக்கிமான் ட்ரெய்னர் இல்லைன்னா இதை அப்படி அந்த போக்கிமான் வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன ஆயிருக்கும் அந்த ரெண்டு போக்கிமானுக்கும். அப்புறம் ஒன்று ஃபீமேல் ஒன்று மேல்னு மட்டும் நல்லாவே தெரியும். ஏன்னா அது ஐச்சூசி படத்துலேயும் காமிச்சிருக்காங்க. அது ஒன்று மேல் இன்னொன்று ஃபீமேல், அது மட்டும் பர்ஃபெக்டாக சொல்ல முடியும். அடுத்து மூணாவது மிஸ்ட்ரி என்னென்னா, இப்போ வரைக்கும் பலர் மனசில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி, அதாவது ஜிஎஸ் பால்குள்ளே என்ன இருக்கும், ஜிஎஸ் பால் என்னது அப்படிங்கிறதான் இந்த மூணாவது மிஸ்ட்ரி. ஜிஎஸ் பால் வந்து கோல்டு அண்ட் சில்வர், அதுதான் ஜிஎஸ் பாலு. லூகியா அண்டு ஹோஹோவோட ஃபெதர்ஸால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜிஎஸ் பால். கடைசி வரைக்கும் இதில் என்ன இருக்குன்னு அனிமி சீரீஸில் காமிக்க மாட்டாங்க. அதுக்கான உண்மையான காரணம் வந்து நான் சொல்லிடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்ன நினச்சாங்கன்னா, செலபியை வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போக்கிமானாக கொண்டு வரணும், டைம் ட்ராவல் பண்ண முடியும். அதனால் செலபியை பிடிக்கிறதுக்கு இந்த ஒரு போக்கிமான் வந்து அந்த லூகியாவோ சேர்ந்து உருவாக்குச்சு. நாங்கள் செலபியை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. பட்டு
செலபியை ஒரு மூவியில் வந்து நாங்கள் கொண்டு வந்தோம், அதாவது ஃபார் எவர் செலபி மூவி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூவியில் கொண்டு வந்தோன்னே இந்த பிளான் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஜோட்டோவில் கொண்டு வரலாம்னு நினச்சா அப்புறம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நீங்கள் எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரஞ்சு லீக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் ஐவி வந்து இந்த ஜிஎஸ் பால் வந்து கொடுப்பாங்க ஆஸ்கிட்ட, இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல, டெலிபோர்ட் பண்ண முடியல, நீ வந்து இதை கொண்டு போய் ப்ரொஃபஸர் ஓகிட்ட கொடு அப்படிமா அப்படின்னு நான் சொன்னோடனே ஆஷ் வந்து போய் ஆரஞ்சுகளில் போய் சண்டை போட்டிருப்பான். அதுக்கப்புறம் ஜோட்டோலிகளை போய் ப்ரொஃபஸர் ஓகிட்ட கொடுத்தா அவருக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் ஜோட்டோவில் போய் ப்ரொஃபஸர் கேட், அதாவது ஒரு போக்கிமான் தயாரிப்பாளர், போக்கி பால் தயாரிப்பாளர், அவரும் எதுவும் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஆனால் மேங்கா சீரீஸில் அதை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே செலபி தான் இருக்குமா, செலபி வந்து டைம் ட்ராவல் பண்ணி அப்படியே நைஸாக எஸ்கேப் பார்க்க விடாமல் அது வந்து தடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஃபார் அவர் செலபி மூவி வந்து பார்த்தீங்கன்னா டீம் ராக்கெட்டோட பாலை வச்சே செலபியை வந்து ஈஸியாக பிடிச்சிருவான். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த படம் வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் வந்து பார்த்துருக்கேன். அப்போ இந்த ஜிஎஸ் பால் எதுக்கு நிஜமானே இது ஓஹான் லூகியானால கொண்டு வரப்பட்டதா, ஏன் இதை வந்து இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணல அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியும், வந்து உண்மையான விஷயத்தையே சொல்லிட்டேன். பட் இப்போவும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஜிஎஸ் பால் பற்றின ஒரு இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அவரே என்ன சொன்னார்னா, இது எப்போ வேணாலும் நாங்கள் திரும்பி கொண்டு வரலாம், இந்த ஒரு கண்டினியூட்டியை நாங்கள் எப்போ வேணாலும் கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து அப்படி சொன்னவுடனே இப்போ வரைக்கும் எல்லாருமே அதை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இந்த ஜிஎஸ் பால் கோல்டன் சில்வர் பால். இதை பற்றி ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியே இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிறது செலபி தாங்க, நல்லாவே தெரிஞ்சுக்காங்க. அதுக்குள்ளே செலபி தான் வரும், அதை இப்போ வரைக்கும் யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் யாராலையும் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனிமியை பொறுத்த வரைக்கும். பட் மேங்கால அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை அப்படியே சொல்லிட்டாங்க. சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம மூணு மிஸ்டேக்ஸ் பார்ட் 2 வந்து போட்டோம், அடுத்து பார்ட் 3 வரும், வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, பை கைஸ், சீ யூ லேட்டர்.